அப்படி ஒரு கால் குருச்சோத்திர பவிலே அர்ஜுனன் பாணத்தினால் என் உயிரை காபத்திறந்து விட்டார். மன்னா நீங்க மாண்டு நல்ல மருந்து விட்டா. மகாபாரத்திலே பதிய நேரம் யுத்தம், கர்ணன் முத்தி மோச நாடகத்திலே கர்ணன் போருக்கு செல்கிறார். அப்பொழுது எத்தனை முறை உழைத்தாலும் போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். அந்த நேரத்திலே பொன்னர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். தேவி சாமி, எத்தனை முறை உழைத்தாலும் நான் சமர்க்களம் சென்றுதான் ஆக வேண்டும். போக வேண்டாம் மன்னா என்று உழைத்தாலும் போகத்தான் போகிறேன். போய்வா மன்னா என்று உழைத்தாலும் போகத்தான் போகிறேன். அதை தவிர வேறு எது நான் கேள் தருகிறேன். தேவி, அந்த குருசத்திர பீடத்திலே அர்ஜுனோட வில்லுக்கு நிகர் யாருமே கிடையாது. அப்படி ஒரு கால் அந்த குருசத்திர பீடத்தில் சாமி. தேவி மன்னா, மன்னா நீங்க மாண்டோ நல்ல மருந்து விட்டா. அர்ஜுனுடைய பாணத்தினால் நீங்க மாண்டு மடிந்து விட்டீரானால் என் மகனாகி விஸ்வகேத வைத்து நான் எங்கத்தான் செல்வது? யார் சாமி என்னை காப்பாற்றுவார்கள்? தேவி மன்னா, அப்படி ஒரு கால் குருச்சோத்திர உபயிலே அர்ஜுனன் பாணத்தினால் என் உயிருக்கு ஆபத்து நடந்து விட்டால் நான் எப்படி வாழ முடியும் என்று கேட்கிறார். ஆமாங்க, எப்படி வாழ முடியும் தெரியுமா சாமி? தேவி பாண்டவரோட பாண்டவரோட சரியா
அவர் குருச்சேத்திர பூமியிலே அர்ஜுனன் பாணத்தினால் என் உயிரை காபத்திலிருந்து விட்டார். அந்த துரியன் உடைய சேர வேண்டாம். அரவிந்தம் சாட்சியமாக நாட்டில் வாழ்கின்றார்களே என் தம்பிமார் பாண்டவர்கள், என் தம்பிகளோடு சேர்ந்தீரான தரையிலே சீரும் சிறப்பு வந்துருவாய். பாவியாகிய யோதகலத்தின் தலைவனாகிய துரியனோடு சேர்ந்து விட்டால் உயிர் காபத்திலிருந்து விடும். சாமி பார்த்தீர்களா தேவி, தான் மாண்டு மடிந்து விட்டால் துரியனிடத்தில் சேர வேண்டாம். தன் தம்பிமாராக பாண்டவர் இருக்கிறார்கள், பாண்டவரோடு சேர்ந்து விடுன்னு சொல்றீங்களே, உண்மைதான். தன் தம்பிமாரிடத்தில் பாண்டவரிடத்தில் இத்தனை விதமான பாசத்தை வைத்துமா தன் தம்பிமாரிடத்தில் சபர் புரிய வேண்டும், போர் புரிய வேண்டும். தேவி மன்னா, நான் ஏன் பாண்டவரோடு போராடுகிறேன்? நான் ஏன் கௌரவருக்கென்றே உயிர் நீ அறிந்து கொள்ள முடியவில்லையே? என் உடலிலே ஓடுகின்ற ஒவ்வொரு ரத்தமும் கௌரவ ரத்தமாகும். நாடு நகரம் நவநிலை செங்கோல் அனைத்தும் துடிநூறு நாடாகும். செஞ்சோட்டு கண் தீக்க போகிறேன் குருச்சத்திரம், கௌரவருக்கென்றே வளர்த்த ஜலத்தை கௌரவருக்கென்றே ஏற்படுத்த போகிறேன். அதனால நான் மாண்டு மடிந்து விட்டால் என் தம்பிகளோடு சேர்ந்து விடு. அப்படியா? உண்மைதான் தேவி. சாமி தேவி, குருச்சத்திர பீடத்திலே மாண்டு மடிந்து விட்டீரானால் உண்மைதான். அந்த குருச்சத்திரத்தில் கால் மாடா தலைமாடா கேட்கும் பிணை காட்டிலே பிணை கூட்டத்திலே கடல் அலை போல் ஓடும் ரத்த வெள்ளத்தில் உன்னுடைய சடலத்தை நான் எப்படி சாமி காண்பேன்? எனக்கு யார் சாமி செய்தி சொல்வார்கள்? தேவி, குருச்சோத்திர உமையிலே கடல் அலை போல் ஒரு ரத்த வெள்ளத்திலே காமாட தளமான கிடக்கின்ற பிணைகளிலே உங்களுடைய முகத்தை நான் எப்படி அறிவேன்? எப்படி அறிவேன்? நீங்கள் இறந்த சேதி எப்படி அறிந்து வர முடியும்? யார் சாமி எனக்கு தெரியும் சொல்வார்கள்? அப்படி ஒரு கால் குருச்சோத்திர பூமியிலே அர்ஜுனன் பாணத்தால் மாண்டு மடிந்து விட்டேரானா? என் தம்பிமாராகிய பாண்டவர் கோடி குடகையிலே கொட்டு மூலம் முன்னாலே மயிர் விரித்து மாரடித்து மண்ணிலே புரண்டிருவார். மாலை வரும் முன்னே உனக்கு சிறு வரும் பின்னே. அதை பார்த்து உன் கணவனாகிய கர்ணமகாராஜன் மடிந்து விட்டார் என்று அறிந்து கொள். லவ் மீஸ் நேயர்கள் வணக்கம். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்றி.